சுரா கைட் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைட் சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைட். எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைட் தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். வாவ், ஆனியன் தோசா. மை சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆனியன் தோசா. வெஜிடபிள் தோசா, இட்ஸ் மை சாய்ஸ். பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. வாவ், மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். காண்போர் மனதை உரைய வைக்கும் இந்த சம்பவம் பூனேவில் அரங்கேறியுள்ளது. ஞாயிறன்று பூனேவின் லோனவாலா பகுதியில் உள்ள பூஷி அணைக்கு இரண்டு குடும்பத்தைச் சேர்ந்த 15 பேர் சென்றுள்ளனர். அங்குள்ள நீர்வீழ்ச்சியை பார்க்க சென்ற அந்த குடும்பம் ஓடும் தண்ணீரில் குளித்து விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த ஓடையின் நீர்வரத்து அதிகரித்து திடீர் வெள்ளம் வந்தது. கரை சேர முடியாமல் நடுவில் இருந்த பாறையில் 10 பேர் சிக்கினர். தண்ணீரில் அடித்து சென்றுவிடக் கூடாது என்பதற்காக ஒருவரை ஒருவர் கெட்டியாக பிடித்துக் கொண்டு கூச்சலிட்டனர். கரையில் நின்ற குடும்ப உறுப்பினர்கள் 5 பேர் அக்கம் பக்கத்தினரின் உதவியை நாடினர். கிடைத்த பொருட்களை கயிறு போல திரித்து அவர்களை மீட்க முற்பட்டனர். எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர். நேரம் செல்ல செல்ல நீரின் வேகம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. ஒரு கட்டத்தில் நீரின் இழுப்பை சமாளிக்க முடியாமல் குடும்ப உறுப்பினர்களின் பிடி நழுவியது. சோக சம்பவமாக இரண்டு சிறுவர்கள் உட்பட 10 பேரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். குடும்ப உறுப்பினர்கள் கண்முன்னே நீரில் செல்வதை பார்த்தும் எதுவும் செய்ய முடியாமல் கரையில் நின்றவர்கள் கதறி அழுதனர். அதிர்ஷ்டவசமாக சிறிது தூரத்தில் பாறைகளில் சிக்கிய 5 பேரை அங்கிருந்தவர்கள் மீட்டனர். மீதமுள்ள 5 பேர் அருகிலிருந்த நீர்வீழ்ச்சிக்கு அடித்துச் செல்லப்பட்டு தண்ணீரில் மூழ்கினர். மீட்புப் படையினரின் தேடுதல் வேட்டையில் 3 பெண்களின் உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டது. 2 சிறுவர்களின் உடல்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மீட்புப் பணி தொடர்கிறது. 10 பேரும் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் சென்றுள்ளனர். அங்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்தது. எச்சரிக்கையையும் மீறி உள்ளே சென்றுள்ளனர் என லோனவாலா போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பூனே சயாத் நகர் பகுதியைச் சேர்ந்த இந்த குடும்பம் 2 நாட்களுக்கு முன்பு உறவினர் திருமணத்திற்காக மும்பையில் இருந்து வந்துள்ளதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது.